தமிழக அரசு பொங்கல் கரும்பை கொள்முதல் செய்ய கோரி கரும்பில் கருப்பு துணி கட்டியும் ஆற்றில் கரும்புகளை வீசியும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வானாதிராஜாபுரம், கடலங்குடி, மன்னம்பந்தல், மணல்மேடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 200 ஏக்கரில் பொங்கல் கரும்பான செங்கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சி காலத்தில் பொங்கல் தொகுப்பில் செங்கரும்பு சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் 2021 ஆட்சி பொறுப்பேற்ற திமுக அரசும் கடந்த ஆண்டு விவசாயிகளிடமிருந்து செங்கரும்பினை கொள்முதல் செய்தது. இதனை நம்பி கடந்த ஆண்டை விட கூடுதலான நிலப்பரப்பில் இந்த ஆண்டு கரும்பு விவசாயிகள் செங்கரும்பு சாகுபடி செய்துள்ளனர். ஆனால் இந்த ஆண்டு தமிழக அரசு பொங்கல் தொகுப்பில் கரும்பு வழங்குவதாக அறிவிக்கவில்லை. இதனால் கரும்பு விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அரசு கரும்புகளை கொள்முதல் செய்யாததால் தனியார் வியாபாரிகள் விவசாயிகளை அணுகி ரூபாய் 10க்கும் குறைவான கரும்புகளை விலை பேசுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தமிழக அரசை நம்பி விவசாயிகள் கூடுதலாக கரும்புகளை பயிரிட்ட நிலையில் அரசு விவசாயிகளை வஞ்சிப்பது கண்டனத்துக்குரியது என்றும் பொங்கலுக்கு செங்கரும்புகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி குத்தாலத்தை அடுத்த வானாதிராஜபுரம் கிராமத்தில் கரும்பு விவசாயிகள் தங்கள் வயல்களில் பயிரிடப்பட்டுள்ள கரும்புகளில் கருப்பு துணியை கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மூவலூர் சட்ரஸ் பகுதியில் காவிரி ஆற்றில் கரும்புகளை வீசி எறிந்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். கரும்புகளை கொள்முதல் செய்து பொங்கல் தொகுப்பில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உடனடியாக பொங்கல் தொகுப்பில் செங்கரும்பையும் சேர்த்து அரசு அறிவிக்காவிட்டால் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக கரும்பு விவசாயிகள் அறிவித்துள்ளனா்.